ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முரளி பாப்தாதா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இங்கே மாற்றம் அடைவதற்காக தான் வந்திருக்கிறீங்க என்ன மாற்றம் அடைகிறதுக்கு அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணமுடையவராக மாறுவதற்காக வந்திருக்கிறீங்க ஏன்னா இந்த படிப்பே தேவதை ஆகிறதுக்கான படிப்பு அது சதா ஞாபகம் இருக்கணும் எனக்குள்ளே குணம் இருக்குதா அந்த எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கணும் பின் விஷயத்தை விகார விஷயத்தை எதிர்மறை விஷயத்தை மைண்டு சிந்திக்குதா அல்லது சொர்க்கத்துக்கு போகிறன்ற இதை பற்றிய சிந்தனை வந்துட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னா வீண் எண்ணம் வராது மற்றவர்கள் மேலே சுப எண்ணம் மட்டுமே வரும் அந்த தெய்வீக குணங்கள் மட்டுமே வெளிப்படுத்துவீங்க ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும் கேள்வி ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற படிப்பு எது அதை ஒரு பாபாவை தவிர வேறு யாராலையும் அர்த்த முடியாது பதில் தேவதையிலிருந்து மனிதனாகிறதுக்காக நீங்கள் படிக்கிறீங்களே இதை ஒரு தந்தையை தவிர வேற யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா தேவதையிலிருந்து மனிதனாகணும் சாரி மனிதனிலிருந்து தேவதையாகணும்னா என்ன அர்த்தம் அழுக்கிலிருந்து தூய்மை ஆகணும் ஸோ அதற்கான படிப்பு பாபா கிட்டே மட்டும்தான் இருக்குது ஏன் தூய்மை ஆகணும் அப்போ தான் தூய்மையான புது உலகத்துக்கு நீங்கள் போக முடியும் அங்கே தான் தேவதையாக இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட தூய்மையான இல்லற மார்க்கத்தை இந்த சகஜமான ராஜயோக ஞானத்தின் மூலமாக பாபா ஸ்தாபனை பண்ணுறார் ஸோ அப்படிப்பட்ட ஞானம் கோடியில் ஒருவருக்கு தான் கிடைக்கிது அந்த கோடியில் ஒருவன் நான் அப்படிங்கிற போதை எப்போவுமே இருக்கணும் அதுதான் முக்கியமானது இதைத்தான் வந்து அடிக்கடி நீங்கள் மனதுக்குள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி தினம் தினம் கடவுளே வந்து நடத்துகிறேன் இல்லை பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்க்கணுன்னாலே நிறைய காசு வேணும் இல்லை ரெக்கமெண்டேஷன் வேணும் இங்கே ஒரு பைசா செலவு கிடையாது எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஆனால் எனக்கு மட்டும் கடவுளே தேடி வந்து கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படித்தாலும் அந்த படிப்பு இந்த ஒரு பிறவிக்கு தான் வரப்போகுது ஆனால் இந்த படிப்பு இருபத்தி ஒரு பிறவிக்கு உங்களுக்கு சாப்பாடு போட போகுது அளவற்ற செல்வம் சுகமான வாழ்க்கை துக்கம்னால் என்னன்னே தெரியாத உலகம் ஸோ அப்போ அந்த மாதிரி படிப்புனால் அதன் மீது எவ்வளவு கவனம் கொடுக்கணும் அந்த மாதிரி படிப்பு கொடுக்கிறவர் மீது எவ்வளோ அன்பு இருக்கணும் ஓம் சாந்தி பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் இங்கே ரெண்டு அப்பா இருக்கிறாங்க ஸோ ரெண்டு அப்பா ஒருவர் எல்லைக்குட்பட்டவர் ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் எல்லைக்குட்பட்ட தந்தை வந்து இந்த பிரம்மா ஏன்னா அவர் சங்கமிகுத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அப்பா எல்லைக்கு அப்பாற்பட்டவர் சிவபாபா எப்பயுமே உங்களுக்கு அவர் தான் அப்பா ஸோ இப்போ ரெண்டு பேருமே உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாங்க இந்த எல்லைக்குட்பட்ட அப்பா பிரம்மா உடம்பில் வந்து எல்லையற்ற தந்தை இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறார் புது உலகத்துக்காக நீங்கள் படிச்சிட்டு இருக்கிறீங்க தங்க யுகத்துக்காக இந்த மாதிரி படிப்பு உலகத்தில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது பிரம்மகுமாரி சென்டரை தவிர ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய சத் சங்கங்களை அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நீங்களும் பக்தர்களாக தானே இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நிறைய குருமார்கள் பின்னாடி போயிருப்பீங்க வேத சாஸ்திரங்களை படிச்சிருப்பீங்க ஆனால் கீழே தான் இறங்கி வந்தீங்க இன்னுமே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உறக்கத்தில் தான் இருந்தீங்க பாபா தான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை அஞ்ஞான இருந்து எழுப்புறார் பாபா சொல்கிறார் இந்த பழைய உலகம் புதுசாக மாறப்போகுது அப்போ நீங்களும் புதியவர்களாக மாறணும் இங்கே புதியவர்கள்ன்றது உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறது அதற்கான ஞானத்தை அந்த புது உலகத்துக்கான ஞானத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆசிரியராகி குருவை வந்து ஆசிரியர்னு சொல்ல மாட்டாங்க குரு வேற ஆசிரியர் வேறு இல்லை ஸ்கூலில் போய் ஆசிரியர்கிட்ட படிப்போம் அதுக்கு அடுத்தது தான் வயதான பிறகு குருவை தேடி போவோம் ஸ்கூலில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க மூலமா படித்து மாணவர்கள் உயர்ந்த பதவி அடையிறாங்க ஆனால் அந்த படிப்பு எதுக்கு இந்த உலகத்துக்கான படிப்பு குருமார்கள் கொடுக்குற படிப்பு ஞானம் வந்து அடுத்த ஜென்மத்துக்காக கொடுக்கறது இல்லையா ஆனால் அது கூட வரப்போகிறது இல்லை அது வேற விஷயம் பட் குரு வந்து அடுத்த ஜென்மத்துக்கு உதவி செய்கிறவர் தான் குரு இந்த படிப்பு நாம் படிக்கிற படிப்பு புது உலகத்துக்கான படிப்பு அதை வந்து எந்த குருமாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது ஸோ பாபா சொல்றாரு நான் உங்களுக்கு டீச்சராக இருக்கிறேன் ஆனால் எதற்கான டீச்சர் புது உலகத்திற்கான ஞானத்தை சொல்லி கொடுக்குற டீச்சர் அந்த புது உலகத்தை தான் தங்க யுகம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதற்காக உங்களை தயார்படுத்திக்க வேண்டிய நேரம் உங்களுடைய அசுர குணங்களை அழித்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டிய நேரம் இந்த சங்கமயுகம் அப்படி உங்களை மாற்றிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க இல்லை இங்கே லட்சியமே அதுதான் பிரம்மகுமாரி ஆகியும் நீங்கள் சண்டை போடுறீங்க பிரம்மகுமாரிகளோடவே சண்டை போடுறீங்க அப்படின்னா எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியலை அல்லது அந்த நேரம் மறந்துடுறீங்க அப்படின்னு அர்த்தம் மனிதர் மனிதர்கள் தேவதைகளுடைய சிலைகள் முன்னாடி போய் நீங்கள் எவ்வளவு புண்ணியவானாக இருக்கிறீங்க எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீங்க நாங்கள் எவ்வளோ கீழானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிட்டு அவங்களுடைய குணத்தை மகிமை பாடுறாங்க ஸோ அந்த மாதிரி மகிமைக்குரிய குணம் பொருந்தியவர்களாக மாற வேண்டியது தான் நம்முடைய லட்சியமாக பாபா கொடுத்துருக்கிற எதிர்காலத்திற்காக புது உலகத்தை இப்போ நமக்கு ஸ்தாபனை பண்ணி அதற்காக ஞானத்தை கொடுத்து தயார்படுத்துகிறேன் இதில் விகாரத்திற்கான விஷயமே கிடையாது இல்லை எதிர்காலத்துக்காக இப்போ எதுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறீங்க அதுவும் எதிர்காலத்துக்காக தானே போகிறீங்க இந்த பிறவின்னு எதிர்காலத்துக்கு போகிறீங்க ஆனால் நம்ம அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மா அப்போ இந்த உடலை தாண்டியும் வாழ்க்கை இருக்குது அதுவும் சொர்க்கமாக மாறப்போகுது அப்போ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும்ல அங்கே விகாரம்னால் என்னென்னே தெரியாது ஸோ விகாரங்கள் முற்றிலும் அழிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அந்த விகார ராவணன் மீது நாம் வெற்றி அடைகிறோம் ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே விகாரிகளாக இருக்கிறாங்க ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் ஆள்பவர்களும் விகாரிகளாக இருக்கிறாங்க ஆளப்படும் பிரஜைகளும் விகாரிகளாக இருக்கிறாங்க இது மக்கள் ஆட்சி இல்லையா மக்கள் மீது மக்களே ஆட்சி செலுத்தும் காலம் இது ராஜாராணி ஆட்சி கிடையாது அப்போ ஒரு அசுர மனிதன் இன்னொரு அசுர குணம் கொண்டவரை தான் ஆட்சி செய்ய உருவாக்குவோம் ஆட்சி பீடத்தில் உட்கார வைப்போம் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது ராஜாராணியோடைய ஆட்சி இப்போ ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள் ராஜாவாக இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்ப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது மனிதர்கள் சொல்கிற மாதிரி அங்கே ராஜா இருக்கணும் இப்போ அதான் மக்களாட்சி இல்லை என் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்கணும் ஸோ அதனால தான் அது பிரிவினையாக மாறுது ஆனால் அந்த கலியுகத்தில் ராஜா ஆட்சி இருக்கும்பொழுது அந்த ராஜாக்களும் அழுக்காக தான் இருந்தாங்க அவங்க வந்து கோயில்களை கட்டி அந்த நிர்விகார தேவதைகளுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நிர்விகார தேவதைகள் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ அவர்களுடைய ராஜ்யம் இல்லை பாபா வந்து அந்த நிர்விகார ராஜாக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாக்களை தூய்மையாக்கிறார் அந்த தேவதை உடலில் இருந்தவர்கள் நீங்க தான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறார் மீண்டும் தேவதையாக தேவதை உடலுக்குள்ளே பிரவேசமாக போகிறீங்க அதுக்கு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும்னு சொல்கிறார் சொர்க்கத்தில் உங்களுடைய ஆத்மா எப்படி தூய்மையாக இருந்ததோ அதே மாதிரி உங்கள் உடலும் தூய்மையாக இருக்கும் மீண்டும் உங்களை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார் நீங்களும் தூய்மை ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க அதுக்கு தான் பாபா கட்டளை பிறப்பிக்கிறார் தூய்மை அப்படிங்கிறது மெயினாக பிரம்மச்சரி தான் அழுக்கு அப்படிங்கிறது மெயினாக காமம்தான் கோபம் பற்றி பேராசி இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படுறது காமம்தான் அதனால்தான் பாபா சொல்கிறார் காமம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் துவாபரோக தொடக்கத்திலிருந்து எப்போ காமம் மனதுக்குள்ளே வர ஆரம்பித்ததோ அப்போ அதில் கலியுக இறுதி வரைக்கும் துக்கம் மேலே துக்கம் கொடுக்குது நீங்க உங்க குடும்பத்தில் இருந்துகிட்டே தூய்மை ஆகணும் தேவதைகளுக்கு ஒருவர் மீது ஒருவர் அன்பு இல்லைன்னு கிடையாது இருக்குது ஆனால் அழுக்கான அன்பு இருக்காது அதாவது அழுக்கான பார்வை விகார பார்வை இருக்காது இல்லையா விகாரத்தினால் வர அன்பு இருக்காது அங்கே முற்றிலும் நிர்வீகாரிகளாக பரிசுத்தமாக இருப்பாங்க அது பேரே பரிசுத்தம் பரினாலே தேவதைகள் தேவதைகளின் சுத்தம் பாபா சொல்கிறார் தாமரை மலர் மாதிரி தூய்மையாக இருங்க குடும்பத்தில் இருந்தாலும் இல்லை சேத்தில் இருந்தாலும் தாமரை எப்படி விலகி அந்த தண்ணிக்கு மேலே பூக்கும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் கலியுக சேத்தில் இருந்தாலும் கலியுக குடும்பத்தில் இருந்தாலும் உங்களுடைய புத்தி அந்த சொர்க்கத்தை சுற்றியே இருக்கணும் சொர்க்கத்தில் வாழ்வது போலவே இருக்கணும் சொர்க்கத்தில் இருப்பதாகவே நினைக்கணும் அப்போ அந்த குணம் வெளிப்படுத்துவீங்க ஸோ அந்த தூய்மையான ஜோடிகள் மாதிரி நீங்கள் இப்போவே மாறணும் இல்லையா அங்கே தூய்மையான ஜோடி எல்லோரும் தான் அதில் குறிப்பாக லக்ஷ்மி நாராயணன் அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் ஒவ்வொரு ஆத்மாவும் பல பெயர் ரூபங்கள் எடுத்து அதாவது பல உடல் எடுத்து தன்னுடைய பாகத்தை நடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போ கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம் கடைசி ஜென்மத்துக்கு வந்துட்டோம் நிறைய மனிதர்கள் தூய்மை அப்படின்ற பாடம் வந்தோடனே குழப்பமாயிடுறாங்க அது எப்படி கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு தூய்மையாக இருக்க முடியும் அப்படி கேட்குறாங்க கம்பேனியனாக எப்படி இருக்கிறது கேட்குறாங்க துணைவர்களாக ஆக்சுவலாக கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அந்த ரூம்மேட்டுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்க கம்பேனியன் தான் சொல்கிறாங்க ரெண்டு சகோதரிகள் தான் இருப்பாங்க அவங்க அவங்க இவங்க என்னுடைய கம்பேனியன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே விகாரம் கிடையாது ஸோ அப்படி தான் அதுதான் துணைவனுக்கு அர்த்தம் இல்லை எனக்கு துணை அவங்க அவங்களுக்கு துணை நான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஸோ அது எப்படி காமம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் பாபா சொல்கிறார் வெளிநாடுகளில் வயதான பிறகு தனக்கு ஒரு கம்பேனியன் வேணும் தன்னை பார்த்துக்கிறதுக்குன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தூய்மையாக இருக்கிறது பிடிச்சிருக்குது சன்னியா சன்னியாசிகளுடைய விஷயம் தனி பாபா சன்னியாசிகளை பற்றி சொல்லலை இல்லற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கே திருமணம் பண்ணாமல் அது இருக்கணும் தூய்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க நிறைய பேர் எதுக்கு இந்த திருமணன்ற வலையை விரித்து அதுக்குள்ளே நாமளே சிக்கிக்கிட்டு குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ பெரிய தலைவலி அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டு தானே அது சார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கோவிசரில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க ஏங்க என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் தனியாக தாங்க இருந்தாகணும் கடைசியில் கணவன் உங்கள் கூடவே இருக்க போகிறானா அல்லது போகும்போது உங்கள் கூடவே அழைச்சிட்டு போவேன்ட்டு கேரண்டி ஏதாவது இருக்கா உங்களுக்கு அப்புறம் தான் அவன் இறப்பான்னு ஏன் பயப்படுங்க நாங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் ஆகிட்டோம் அதனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்ஞானியே அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் இங்கே பாபா கிட்ட வராங்க நாற்பது வருடம் பிரம்மச்சரி விரதத்தில் இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு என்ன ஆகப்போகுது எதுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக நாற்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து தனியாகவே வாழணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க சுதந்திரமாக பெண்களும் சரி ஆண்களும் சரி ஸோ அப்பாவுக்கு வந்து அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமாகுது அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து உடல் ஊனம் கால் ஊனமாக இருக்கக்கூடிய சகோதரி கூட சொன்னாங்க எதுக்கு திருமணம் பண்ணோம் நாளைக்கு குழந்தைய கொடுத்துட்டு விட்டு போயிட்டான் யார் அதை வேறு வச்சு பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க தெளிவாக அவங்களுடைய மைண்டு வேலை செய்து பாருங்கள் ஸோ பாபாவுக்கு சந்தோஷம் ஆகாய இவங்களாம் பந்தனம் இல்லாமல் இருக்கிறாங்க பந்தனத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறாங்க சிக்காமல் இருக்கிறாங்க இப்போ ஒரே ஒரு பந்தனம் அவங்க உடம்பு மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வரணும் மற்றவர்கள் அவங்க உடம்புலேருந்து பந்தனம் மற்றவர்களுடைய தேகத்தோட பந்தனம் அவங்கள பாதுகாக்கிற பந்தனம் இது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் பாபா சோழர் உங்கள் உடல் உட்பட அனைத்தையும் மறந்துடணும் ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும் இல்லை உலகம் ஒரு குடும்பம் ஒரு அப்பா தான் கடவுள் அப்போ எல்லைக்குட்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னா வெளியில் இருப்பவர்கள் எப்படி சகோதரராக நினைக்கிறீங்களோ அதே அளவு தான் இவங்களும் சகோதரர் ஒன்றே ஒன்று இவங்களை பார்த்துக்கிற கடமை இருக்குது அவ்வளோதான் மற்ற எந்த பற்றும் கிடையாது நர்ஸு பேஷண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் திடீர் துரோகம் திடீர் மரணம் இதெல்லாம் உங்களை பாதிக்காது ஏன்னா அப்படி நடக்கும்பொழுது என்னாகும் அவங்க நினைவிலேயே நீங்கள் சரீரத்தை விட வேண்டியதாக போயிடும் அனைத்தையும் இழந்துடுவீங்க அதனால்தான் பாபா சொல்கிறார் கிறிஸ்து கிருஷ்ணர் போன்றவர்களுடைய உடலை கூட நினைவு செய்யாதீங்க சிவன் வந்து தேகதாரி கிடையாது ஒரு ஒளிப்புள்ளி தான் ஸோ அவரை மட்டும்தான் உடலற்ற அவரை மட்டும்தான் நினைவு பண்ணணும் ஸோ அப்படி அவரை நினைக்க நினைக்க அந்த பழக்கம்தான் தான் அங்கே யாரை பார்த்தாலும் ஆத்மாவாக பார்க்கும் பழக்கம் வருது சொர்க்கத்தில் அவருடைய பேர் சிவன் குறிப்பாக மெயினாக இப்போ நாம் ஆத்மாவாக தான் ஆத்மாவுக்கு சக்தி நிரம்புது விகாரத்தில் தேக உணர்வில் சிக்காமல் இருக்கிறோம் இங்கே நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது இந்த பிரம்மாவுடைய ஆத்மாவுக்கும் எண்பத்தி நான்கு பிறவிகள் கிடைச்சிருக்குது இந்த நாடகம் அழிவற்றது அது மட்டுமல்ல மாற்றம் இல்லாதது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் நடந்த எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஸோ அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது பொய் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த கல்பத்தில் எதுவுமே மாறாது அப்படியே துல்லியமாக நடக்கும் அப்படிங்கிற ரகசியம் நமக்கு தான் தெரியுது ஸோ ஆரம்பத்தில் உங்களுடைய தர்மம் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி உங்களுடைய கர்மமும் மிக உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் அப்படி இருந்த நீங்கள் தான் இன்றைக்கி தர்மமும் கெட்டு கர்மமும் கெட்டு கீழான நிலையை அடைஞ்சிட்டீங்க தேவதா தர்மம் முற்றிலும் இல்லாமல் போச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சோண்டு அந்த குணம் ஒட்டிக்கிட்டு இருக்குது தெய்வீக குணம் ஸோ தான் சங்கர் தலையில் பிறை காட்டியிருக்கிறாங்க கொஞ்சோண்டு அந்த குணம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்றதுக்காக ஆனால் தேவதைகளாக இருக்கும்போது தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக முழு நிலவாக இருந்தோம் இன்றைக்கி அமாவாசை ஆயிட்டோம் அதனால்தான் சிவன் கோயிலில் அமாவாசையும் விசேஷம் பௌர்ணமியும் விசேஷம் குறிப்பாக அம்மன் கோயில் அமாவாசையும் சிவன் கோயிலில் பௌர்ணமியும் விசேஷம் ஏன்னா அம்மன் நம்ம தானே நான் தானே அமாவாசை ஆகும்போது தான் சிவன் வந்து நம்மை மனைவியாக்கி முழு நிலவாக மாற்றுறார் லக்ஷ்மி நாராயணன் இருவரும் தூய்மையான ஜோடியாக இருந்தாங்க அது தூய்மையான இல்லற மார்க்கம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இல்லற மார்க்கம் அழுக்காக ஒரு விபச்சாரமாக இருக்குது கனதாசன் சொல்கிறார் இரவில் மனைவி விபச்சே விபச்சாரியாக இருக்கணும் அப்போ காமத்தை தான் சொல்கிறார் அப்போ காமத்தில் இருக்கும்போது அவர் விபச்சாரி தானே அப்போ அங்கே நடக்கிறது பேர் இல்லறம் கிடையாது விபச்சாரம் தான் பாபா சொல்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகளில் எத்தனை பெயர் எத்தனை ரூபங்கள் எத்தனை அப்பா அம்மாக்கள் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்தாங்க அதை நினச்சி பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை பேரோடு நம்ம பழகியிருப்போம் எத்தனை பேரை நம்ம துக்கம் கொடுத்துருப்போம் எத்தனை பேர் நமக்கு துக்கம் கொடுத்துருப்பாங்க நமக்கு துக்கம் கொடுத்ததை விடுங்க நாம் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம் அப்போ எவ்வளவு பாவம் இருக்குது நம்முடைய மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் இவங்களாம் இன்றைக்கி நடுத்தரில் பிச்சை எடுத்துகிட்டு கூட இருக்கலாம் உக்ரைன் பாலஸ்தீன் போன்ற நாடுகளை மாட்டிக்கிட்டு கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வலிக்குதா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தானே கண்டிப்பாக ஒருத்தராவது சிக்கியிருப்பாங்க தானே ஆனால் உங்களுக்கு வலிக்குதா இல்லையே அப்போ ஏன் இப்போ இருக்கிற கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தை இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் மட்டும் வலிக்குது அவங்கள மாதிரி தான் இவங்க அவங்க கடந்து போயிட்டாங்க இவங்களும் கொஞ்சம் நாள் கழிச்சு கடந்து போயிடுவாங்க ஸோ இது மனதில் எப்பவுமே இருக்கணும் பாபா புரிய வைக்கிறார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முன்ஜென்மங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாது நான் அதை சொல்கிறேன் எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையை சொல்கிறேன் கண்டிப்பாக முதல் ஜென்மத்திலிருந்து இருந்து நான் சொல்லணும் ஏன்னா முக்கியமானது அதுதான் நம்முடைய இலக்கு அந்த முதல் ஜென்மத்தின் பரிசுத்தத்தை அடையிறது தான் எப்படி இருந்தீங்க தெரியுமா அவ்வளவு தூய்மையாக இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி இருந்தவங்களா நீங்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய குணம் விகாரிகளாக மாறிடுச்சு இல்லையா ஒருத்தர் நல்லா இருக்கிறோம் திடீர்னு பைத்தியம் பூச்சி ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் அலையிறான்னு வச்சுக்கோங்க கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு வச்சுக்கோங்க அவனா இவனு பார்ப்போம்ல அந்த மாதிரியான வித்தியாசம்தான் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்ன்றார் அதுவும் ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்றார் அழகிலும் சரி மனதிலும் சரி இப்போ விகாரியாக ஆகிட்டதுனால தான் இந்த தூய்மையான தேவதைகளின் சிலைகளுக்கு முன்னாடி போய் நீங்கள் தலை வணங்குறீங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து முன்னாடி தலைவணங்குறாங்க புத்த புத்த மதத்தினர் புத்தா முன்னாடி போய் தலைவணங்குறாங்க சீக்கியர்கள் குருத்வாரா முன்னாடி குருநானக்குடைய குருத்வாரா முன்னாடி போய் தலைவணங்குறாங்க இதன் மூலமாக அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா புத்தர் முன்னாடி தலை புத்தர் கிறிஸ்து முன்னாடி தலை கிறிஸ்தவர்கள் அப்போ தேவதை முன்னாடி தலை வணங்குறவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தானே ஆனால் என்ன சொல்லிட்டீங்க நாங்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டீங்க அப்போ உங்களுடைய உண்மையான த தர்மத்தை பற்றியே அவங்களுக்கு தெரியல அந்த தேவதைகள் இப்போ எங்கே போனாங்க தெரியல அந்த தேவதைகள் தான் அனைத்தையும் இழந்து இப்படி இருக்கிறோன்றதை அவங்களுக்கு தெரியல ஆனால் கதையில் இருக்குது முனிவர் முனிவர்கிட்ட சாபம் வாங்கின உடனே தேவதைகள் எல்லாம் தங்களுடைய செல்வங்களை இழந்து விடுகிறார்கள்னு இருக்குது அப்படி இழந்தவர்கள் நாமன்னு தெரியாமலேயே அந்த கதையை நம்ம இருக்கோம் ஸோ எங்கே போச்சு மறைஞ்சிடுச்சு ஆனால் எண்ணற்ற ஜடச்சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க பாரதத்தில் பாரதவாசிகள் பல கருத்துகள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க சிவனுக்கு எத்தனை பேர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலே அவருக்கு ஒரு பேர் தான் ஏன் ஏன்னா உடல் எத்தனை எடுக்கிறாங்களோ அத்தனை பேர் வரும் அவர் அவர் உடலை எடுக்கலையே குழந்தையாக பிறக்கிறதே இல்லையே தற்காலிகமாக ஒருத்தர் உடலை கடனாக மட்டும்தான் எடுக்கிறார் கடனாக எடுக்கிறது எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் அதனால் அவர் ஆத்மாவாகவே இருக்கிறார் அந்த ஆத்மாவின் பேர் தான் சிவன் மற்ற ஆத்மாவுக்களும் பேர் ஆத்மா தான் ஏன்னால் நடிப்பு கிடையாது ஆத்மாவா சிவனுக்கு மட்டும்தான் ஆத்மாவாகவே நடிப்பு சிவபாபா வந்து மறுஜன்மம் எடுக்கிறது இல்லையே அவருடைய பேர் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பிரம்மா வந்து அவருடைய பேர் அவரே சொல்கிறார் என் பெயர் சிவன் அப்படின்ட்டு மனிதர்கள் பல கருத்து உடையவர்களாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு பல பேரை கொடுத்துட்டாங்க இந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன்ட்டு அதே மாதிரி ஸ்ரீநாத் துவாரா கோயிலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணனுடைய ஜடச்சிலை இருக்கும் ஜெகநாத் கோயிலும் அதே லக்ஷ்மி நாராயணனுடைய ஜடச்சிலை தான் இருக்கும் ஆனால் பேர் பாருங்கள் ஸ்ரீநாத் ஜெகநாத்ன்னு மாற்றி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியல சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் சத்தியகத்தில் இருக்கும் பொழுது யாரையும் நீங்கள் வழிபட மாட்டீங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சீங்க அவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்க உங்களுடைய உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி நீங்கள் ஸ்தாபனை செஞ்சீங்க ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அதுதான் சுகதாமம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் ஆட்சி செஞ்சிங்க சாரி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சுங்க அந்த உலகத்தில் எந்த மூலையிலும் துக்கம் கிடையாது இன்றைக்கி உலகத்தின் எந்த மூலையிலும் சுகம் கிடையாது அப்படி துக்கம்னால் என்னென்னே தெரியாத அந்த உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கடமை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா இமயமலை எல்லையில் போர் வீரர்கள் இருக்கும்போது இந்த நாட்டையே நாங்கள் காப்பாற்றுறோன்ற ஒரு போதையில் நிற்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த குளிர் ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் உண்மையிலே பாரதத்தை உயர்த்த போகிறது சேவையை நாம் தான் செய்கிறோம் அப்போ உங்களுக்கு அந்த போதை இருக்கணும் இல்லை அப்போ நமக்கு வரக்கூடிய அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கோம் ஏன்னா நான் சொர்க்கத்தை மீட்க போகிறேன் போகிற வழியில் அவமானம் வரும் எச்சி துப்பாங்க எல்லாம் நடக்கும் நான் பாட்டுக்கு பொறுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறேன் ஆனந்தமாக ஏன்னா நான் எவ்வளோ பெரிய சேவை செய்கிறேன் இங்கே பொறுத்துக்கிறதுனால என்ன ஆகுது பொறுமை சக்தி அதிகமாகுது இது யாரோட குணம் தேவதையோடைய குணம் அப்போ நம்ம அவமானப்படுத்துகிறவன் உண்மையில் என்னை தேவதையாக்கி அழகு பார்க்குறான் அது அவனுக்கே தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது டென்ஷன் ஆக மாட்டிங்க அதுதான் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம் என்னானாலும் நம்ம குணம் மாறிடக்கூடாது சுற்றி இருக்கிறவங்களாம் மோசமாக தான் இருப்பாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க கழிவுகவாசிகள் நீங்க சின்னதாக கோபம் மனதில் வந்தால் கூட மிகப்பெரிய தப்பு பாவம் என நீங்க தேவதைகள் நீங்க உருவாக்குற உலகத்துக்கு பேர் சுகதாமம் சுகதாமம்னு பேர் வச்சுக்கிட்டு அங்கே போகிறவன் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கலாமா சண்டை போட்டால் அங்கே போக முடியாது அவ்வளோதான் ஸோ மனிதர்கள் யாருக்குமே அதாவது இந்த உலகத்துல யாருமே நாம சொல்ற மாதிரி கடவுளே எங்களை சொல் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மனுஷன்லேருந்து தேவதை ஆக்குறார் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதனும் கிடையாது அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு தெரியுதா அதை நீங்கள் வந்து மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன அல்பகால விஷயங்கள் அல்பகால சுகம் எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய புத்தியை விளக்க வைக்கும் எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுக்குறார் பாபா சொன்னார் இல்லையா சுண்டலை கீழே போடுங்க நான் வைரத்தினாலே நிரப்புறேன் நீங்கள் சுண்டலை பிடிச்சிக்கிட்டு கையே எடு திறக்க மாட்டுறீங்கன்ற இல்லையா அழியக்கூடிய செல்வம் காமம் கோபம் இதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் விடுங்க தெய்வீக குணத்தை நான் நிரப்புறேன் இது உங்களுக்கு அங்கே ஸ்தூல வைரமாக வரும் ஸோ தேவதைகள் இருந்ததற்கான அடையாளம் இருக்குது அப்போ கண்டிப்பாக அவங்க ராஜ்யம் இருந்திருக்கும் தானே பாபா சூப்பரான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு பாருங்க இன்றைக்கி நாம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது செஞ்சி கோட்டை இந்த கோட்டை அந்த கோட்டைன்னு பார்க்குறோம் இப்போ எவ்வளோ பெரிய கோட்டை செஞ்சு இருக்கிறாங்க இல்லையா பெரிய மதில் சுவர் இதெல்லாம் அங்கே இருக்காதுன்றார் சொர்க்கத்தில் ஏன்னா பாதுகாப்புக்காக தான் கோட்டை மதில் சுவர் கட்டுறாங்க உங்களுடைய தேவதைகளின் ராஜ்யத்தில் எந்த கோட்டையும் இருக்காது ஏன்னா அங்கே சண்டை போடுறவங்க யாருமே கிடையாது அந்த பயமே வராதே பயம் இருந்தால் தானே கோட்டையை கட்டணும் கதவை வைக்கணும் கதவுக்கு ஒரு பூட்டை போடணும் செக்யூரிட்டி வைக்கணும் கேமரா வைக்கணும் இதை இதெல்லாம் என்ன அர்த்தம் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குதுன்னா அந்தளவுக்கு மனிதர்கள் மோசமாகிட்டாங்கன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் அங்கே அது எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லோருமே நல்லவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி உலகத்தை கடவுள்தான் படைக்க முடியும் அந்த மாதிரி உலகத்தை படைக்கிறதுல நானும் அணில் மாதிரி என் பங்கை பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு போதையை கொடுக்கணும் நீங்கள் அதே அஹிம்சை இரட்டை அகிம்சைவாதி தேவதைகளின் தர்மத்திற்கு மாற்றலாகி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தேவதையாக மாறிட்டு இருக்கிறேன் அடிக்கடி அசுரகுணம் வருது ஸோ இதை வந்து சனீஸ்வரன் சீரியலில் காட்டுவாங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி அந்த மாயை பிரவேசமாகும்போது அப்படியே காலில் இருந்து கருப்பாக்கிட்டே வரும் உடம்பு ஃபுல்லாக அப்புறம் அவங்க அப்படியே சக்திசாலியாக இருந்து அந்த இறக்குவாங்க அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மளை கருப்பாக்கிட்டு போயிடுது மாயா ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டா கருப்பாக மாட்டிங்க எதுக்காக படிக்கிறேன் எங்கே போய்ட்டுருக்கிறேன் இது யாத்திரை சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்கும்போதெல்லாம் மாயை அப்படியே உங்களை பிடிச்சி கீழே இழுத்துட்டு வந்து விட்டுருது பரம பாம்பு கொத்தி கீழே இட்டாந்து விடுற மாதிரி எதுக்கு ராஜயோகம் படிக்கிறீங்க தேவதா தர்மத்துக்கு போகிறதுக்காகத்தான் அந் அந்த லட்சியம் எப்பயும் ஞாபகம் இருக்கணும் அந்த ராஜ்யத்தை நீங்கள் அடைஞ்சேதே ஆகணும் கத்தியின்றி ரத்தமின்றி காசு இன்றி எந்த யாருக்கும் எந்த துக்கமும் கொடு கிடைக்க கொடுக்காம சுகமாக சுகமான ராஜ்யத்தை அடையும் அதான் ராஜயோகம் பகவானுடைய மகா வாக்கியம் நான் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக இந்த ராஜாக்கள் எல்லாம் கோயில் கட்டி கும்பிடுற ராஜாவாக மாத்திர அதுக்கு என்ன பண்ணும் என்னானாலும் அமைதி மாறாமல் இருக்கணும் இல்லையா ஆஞ்சநேயரை வச்சு வழிபடுறாங்கன்னா அது குரங்கு குரங்குனாலே மனம் அங்கே இங்கே அழைப்பாயும் விகாரத்துக்கு பேர் போனது அப்படிப்பட்ட குரங்கு மாதிரி இருந்த நம்மை என்ன ஆனாலும் ஆடாத அசையாதவராக மாத்துறார் அந்த ஒரு சிவபாபாவுடைய நினைவில் இருந்து அப்படி மாறுறோம் நாம் அப்படி இருக்கிறதுனால தான் ராஜாதி ராஜாவாக நாம் மா மாற்றம் செய்யப்படுறோன்றதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறது ஸோ நேற்று வரலட்சுமி சிஸ்டர் சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு கூட பிரம்ம பாபா போகலை பாபா வந்து சொல்கிறார் நீங்கள் குடும்பத்தையும் லௌகிக குடும்பத்தையும் அலௌகிக குடும்பத்தையும் பேலன்ஸ் வைக்கணுன்ட்டு ஆனால் அவரே இன்னொன்றும் சொல்லியிருப்பார் பேலன்ஸு இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல எது ஈஸ்வரிய குடும்பத்தின் பக்கம் அந்த பக்கம் அதிகமாகிடக்கூடாதுன்னு அடுத்தது பிரம்ம பாபா தன்னுடைய உடலையே அர்ப்பணிச்சிட்டார் பாபா கிட்டப்பா அந்த உடலுக்கு தானே அவங்க மனைவி அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறார் அதனால் அவங்க பையனை தான் அனுப்புகிறார் உன்னுடைய அம்மாவுக்கு இறுதிச் சடங்கு பண்ணு அப்படின்ட்டு சில டைரக்ஷன் மட்டும் கொடுக்குறாரே தவிர அவர் போகலை அப்போ எந்தளவுக்கு யோசிக்கிறாருப்பாங்க உடலின் தர்மத்தின்படி நான் நடக்க மாட்டேன் ஆத்மாவின் தர்மத்தின் படி தான் நடப்பேன் எனக்கு இப்போ உடம்பே கிடையாது ஆத்மா பரமாத்மாவுடையவர் அவர் தான் எனக்கு கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தை எல்லாமே அந்த அளவுக்கு ஒவ்வொரு அடியிலையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சதுனால தான் அவர் நாராயணன் ஆகிறார் அந்த ராஜ்யத்தை நீங்கள் அடையணும்னா அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுங்க இந்த நேரத்தில் எந்த ராஜாராணியும் கிடையாது சொர்க்கத்தில் இரட்டை கிரீடதாரி தூய்மையின் கிரீடம் இருக்கும் ரத்தன கிரீடம் இருக்கும் அப்புறம் நரகத்தில் வரும்போது ரத்தன கிரீடம் இருக்கும் தூய்மை போயிடும் இப்போ ரத்ன கிரீடமும் கிடையாது பிரஜைகளின் ஆட்சி எப்படி இருக்குது எங்கே பார்த்தாலும் சண்டை எல்லா நாட்டிலையும் சண்டை தொடர்ந்து சண்டை எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் இப்போ கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து இறந்ததை பார்க்குறோம் இது மாதிரி பலவிதமான மரண ஓலங்கள் ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி பண்ணதை பார்க்குறோம் உலகம் ஃபுல்லாக அவ்வளோ மோசமாக இருக்குது இன்றைக்கி டாப் ஹெட்லைன்ஸ்னாலே நெகட்டிவ் நியூஸ் தான் வருது ஏன்னா உலகம் அப்படி ஆயிடுச்சு அதுக்கு பேர் தான் இரும்பு யுகம் ஆனால் நீங்கள் தங்க யுகத்தில் வாழ்ந்தவர்கள்ன்றதை மறந்துடாதீங்க அங்கே நீங்கள் போகிறதுக்கான முயற்சி செய்கிற மங்களகரமான சங்கம் யுகத்தில் இருக்கிறன்றதையும் மறந்துடாதீங்க அப்போ கலியுக சகோதரர்கள் மேலே உங்களுக்கு ஆன்மீக அன்பு தான் இருக்கணும் உடல் ரீதியான அன்பு இருக்கக்கூடாது அப்போ அந்த ஆத்மா பாவம் செஞ்சதுனால இங்கே கஷ்டப்படுது அந்த பாவத்தை அழிப்பதற்காக சக்தியை நாம் கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்குறோம் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்காட்டினாலும் அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர்கள் உங்களை ரொம்ப நிந்தனை பண்ணாலும் புழுதி வாரி இறைத்தாலும் அவங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாபா உங்களை நம்பர் ஒன் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறார் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் உங்களுக்கும் இதில் நன்மை இருக்குது தங்க யுகத்தில் முதல் ஆளாக நீங்கள் தான் போவீங்க மற்ற தர்மத்தினர் எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போய் அமைதியாக உட்காந்துக்குவாங்க பாபா சொல்கிறாரு விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் எல்லோரும் தூய்மை ஆகி தான் தீரணும் ஏன்னா எல்லா ஆத்மாக்களுடைய வீடு அந்த பரந்தாமம் தான் ஸோ அங்கே போகணுனாலே நீங்கள் தூய்மை ஆகி தான் போகணும் நீங்களாக பாபாவை நினைத்து தூய்மையானால் தண்டனை இல்லாமல் சொர்க்கத்துக்கும் வருவீங்க பாபா அடித்து உதச்சி தூய்மையாக்கினால் இந்த ஞானம் எடுத்து இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவீங்க ஆனால் பதவி குறைஞ்சிடும் எடுக்கலைன்னா நரகத்தில் தான் வருவீங்க தண்டனையெல்லாம் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு மேலே போயிடுவீங்க மொத்தத்தில் தூய்மையாக்குறார் அதுக்கு நம்மளே தூய்மையாகிறது தானே புத்திசாலித்தனம் உடலற்ற ஆத்மாவால் மட்டும்தான் சத்தமற்ற நிலையில் இருக்க முடியும் ஸோ அப்போ ஆத்மா அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கணும் ஆத்மா வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்னு பாபா சொல்கிறார் வெறும் ஆத்மா எங்கே இருக்கும் வெறும் ஆத்மா இந்த பூமியில் இருக்க முடியுமா சுக்ஷ்ம உடலோடையாச்ச சுத்தமே தவிர வெறும் ஆத்மாவாக இருக்காது வெறும் ஆத்மா பரந்தாமத்தில் தான் இருக்கும் ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார் உடலற்ற ஆத்மா தான் சத்தத்தை கடந்த நிலையில் இருக்கும் அப்போ சத்தத்தை கடந்த அந்த பரந்தாமத்தில் நான் இருக்கிறேன் அந்த உணர்வில் இருங்க உங்கள் குடும்பத்தில் லௌகிக குடும்பத்துலேயோ அலௌகிக குடும்பத்திலேயோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் எனக்கு உடம்பே கிடையாதுன்னு நான் அங்கே இருக்கிறேன் நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே சாட்சியாக பார்ப்பீங்க எனக்கு உடம்பு கிடையாதுப்பா எனக்கு வாய் கிடையாதுப்பா நான் பேசணும்னு நினச்சாலே என்னால் பேச முடியாதுப்பா அது அதுதான் விலகி சாட்சியாக பார்க்கறது பாபா ஒரு முரளியில் சொன்னார் இல்லையா குழந்தைங்க பண்ணுற வேலையை பார்க்கும்போது நான் வந்து குழந்தைங்கக்கிட்ட இப்படி பண்ணாதேன்னு சொல்லணும்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது நான் தான் நான் சூக்மாதனவாசி ஆகிட்டேனே அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறேன் ஸோ அப்போ நம்மளும் அப்படி தான் விலகி இருக்கணும் நம்ம தான் சூஷ்மாதனவாசி ஆகிட்டோமே எல்லைக்குட்பட்ட எதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் தான் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லைக்குட்பட்டனே கிடையாது உலகத்துக்கு சக்தி கொடுக்கறது மட்டும்தானே என்னுடைய வேலையே பாபா நம்பளை சத்தத்தை கடந்த நிலைக்கு அழிச்சிட்டு போகிறார் அதனால தான் குழந்தைங்க கம்மியாக பேசுங்க அதையும் அமைதியாக பேசுங்க அதையும் இனிமையாக பேசுங்கன்னு சொல்கிறார் அந்த சத்தத்தை கடந்த நிலைக்கு அந்த பரந்தாமத்திற்கு அழிச்சிட்டு போவேன்னா பாபாவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது அவங்க வந்து பிரம்ம மகா தத்துவத்தில் கலந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் கலக்கிறது கிடையாது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் கலக்கிறது கிடையாது அழைச்சிட்டு போவேன்னு சொன்னாலாச்சே எங்கே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு கேட்கலாம் நான் கலந்துருவேன் நீயும் முயற்சி பண்ணி வா அவரும் கலக்கலை அவரை எங்கே போய் கேட்குறது இந்த உலகம் இப்போ தம பிரதானமாக இருக்குது அதன் மீது எந்த விதமான ஒரு சுவையும் அவங்களுக்கு கிடையாது வெறுப்பு தான் இருக்குது இந்த தம பிரதான உலகத்தின் மீது அதனால தான் இந்த பழைய உலகத்தை அழித்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு பாபா வர வேண்டியதாக இருக்குது அப்படி வந்ததுனால தான் பழைய உலகத்தை அழித்ததுனால தான் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணி அதில் அனைத்தையும் நிரம்பிய உலகத்தையும் நிரம்பியவர்களாக நம்மையும் அனுப்புனதற்கு நன்றியாகத்தான் அந்த ஈஸ்வரனுடைய பிறந்த நாளை நாம் பாரத பூமியில் கொண்டாடுறோம் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது கேட்டு பாருங்க பிறந்தநாள் நாள் கொண்டாடுறாங்கன்னா அவர் இங்கே வந்திருக்கணும் தானே அவர் எங்கும் நிறைந்தவர்னா எதுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா பிறந்தநாள் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நமக்கு தெரியும் இந்த பிரம்மா உடல்ன்ற ரதத்தில் அவர் இருக்கிறார் இதைத்தான் அவங்க குதிரை வண்டியில் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ அது குதிரை கிடையாது குதிரை வண்டி கிடையாது பிரம்மா உடல் கிருஷ்ணர் கிடையாது சிவபெருமான் அதை மாற்றிட்டாங்க ஸோ பாபா தான் எந்த வண்டியில் நான் இருக்கிறேன் எந்த வண்டியில் நான் சவாரி செஞ்சுட்டு இருக்கிறேன் எந்த ரதத்தில் சவாரி செய்கிறேன்றதை புரிய வைக்கிறார் குழந்தைங்களுக்கு தான் இதை புரிய வைக்கிறார் பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடுது மறுபடியும் இப்போ நீங்கள் இந்த ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க பிறகு எண்பத்தி நான்கு பிறவி எடுத்த முடித்த பிறகு இந்த பிரம்மாவுடைய உடலில் மீண்டும் பாபா வருவர் ஏன்னா இந்த ஞானத்தை பாபாவை விட்டால் வேறு யாரும் கொடுக்க முடியாது ஏன்னால் இந்த ஞானம் மறைஞ்சிடும் பாபா கிட்டே மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது அது சிலர் சொல்லுவாங்க கடவுள் வந்து நம்மை மாதிரி குழந்தையாக தாயன் கர்ப்பத்தில் பிறக்காததற்கு காரணமே அவர் பிறந்தார்னா அவரும் இந்த ஞானத்தை மறந்து மறந்துடுவார்ன்றார் அப்போ யார் நம்மை காப்பாற்ற முடியும் அது பாபாவும் சொல்லியிருக்கிறார் இல்லையா நானு கேட்க நிலை அடைஞ்சிட்டேனா யார் உங்களை காப்பாற்றுறது உங்களை காப்பாற்றுறதுக்காகவே ஒருத்தர் இருக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனோ அக்காவோ கல்யாணம் பண்ணாமல் தன்னுடைய தம்பி தங்கச்சிங்க எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு அவங்க கல்யாணம் வயசு இதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம்ன்ட்டு இருக்கும்போது அவங்கள பெரிய தியாகியாக பார்ப்போம் ஆனால் கடவுள் நான் உடல் எடுத்தால் என் குழந்தைகளை யார் காப்பாற்றுவாங்கன்ட்டு உடல் எடுக்காமல் இருக்கிறாருன்னா இந்த தியாகத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒரு தியாகமா இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் பாபா எனக்காகவே வா பாபா எனக்காகவே நீ இப்படி இருக்கிற எங்களுக்காக இல்லை எனக்காக ஒரு சிஸ்டர் வந்து கணவன் திருமணமான புதுசுலேயே ஞானம் கிடச்சிருச்சு தூய்மையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க கணவன் போட்டு பெல்ட்டால் அடிக்கிறான் முரளி வர்றதை நிறுத்திடுறாங்க இருக்கிற முரளியும் கொழுத்திடறாங்க ரூமில் போட்டு பூத்தி இட்றாங்க அப்போ அமிர்தாவை ஏஞ்சி அழுகுறாங்க முரளி கூட என்னால் படிக்க முடியல பாபான்ட்டு அழுதுட்டு கண்ணை திறந்து போட்டால் எதிர பாப்தாதாவுக்கு உட்காந்து முரளி படிச்சுட்டு இருக்கிறார் அதை பார்த்தோன்னே கண்ணில் தார தாரையே தண்ணி எனக்காகவே வந்தியா பாபா எனக்காகவே வந்தியா பாபா ஆக்சுவலாக எல்லாருக்காக எல்லாருமே அப்படி தான் நினைக்கணும் நமக்காகவே மேலே வந்திருக்கிற மேலேருந்து வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் உங்களை பாபா பக்கம் திருப்பி இருக்கிறாருன்னு எனக்காகவே இந்த திருவிளையாடல் பண்ணியா பாபா அப்படின்னு நாம் நினைக்கணும் வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாதே குழந்தை என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறா குழந்தைன்னு கேட்குறாரு இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் உன்னை விட்டால் எனக்கு யாருன்னு மனுஷனை பார்த்து பாடுவோம் ஆனால் நம்ம உண்மையில் கடவுளை பார்த்து பாடணும் பாபாவும் அது தெரிஞ்சிருக்கிறது ஞானம் பகல் பக்தி இரவு மனிதர்கள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வெளிப்பகட்டு ஸோ ஞானத்தை பகல் அப்படின்னா பக்தியை இரவுனும் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இரவில் வந்து தடுமார்வம் எது எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி மனிதர்கள் கோயில் குளம் அது இதுன்னு அலையிறாங்க கடவுள் எங்கே இருக்கிறாருன்ட்டு ஸோ அதனால் அவங்க நோக்கி தான் இறங்கி தான் வந்தாங்க ஏனிப்படியில் ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ வெளிப்பகட்டு பாருங்களோ அதை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தெரியும் அந்த காவடி தூக்கிறதா இருக்கட்டும் நெருப்பில் நடக்கிறதா இருக்கட்டும் இஸ்கான் குரூப் காரங்க ஆடுறதா இருக்கட்டும் அவ்வளோ பகட்டு நிறைய திருவிழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பக்தி மார்க்கத்தில் ஆனால் யாராவது நீங்கள் தூய்மையாகி புது புது உலகத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்களா எந்த பக்தி மார்க்கத்துலையாவது எந்த மதத்திலேயாவது தூய்மையாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களா ஒரு பாபா தான் சொல்கிறார் அப்படி தூய்மை ஆகக்கூடிய சங்கம் யுகம் இது முந்தைய கல்பத்தில் தேவதையை மனிதனிலேருந்து தேவதையாகிறதுக்காக கிடைத்த அதே ஞானத்தை நான் இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறார் மனிதர்கள் தேவதைகளாக ஆகிற ஆகிறாங்க அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது கண்டிப்பாக தான் அவங்கள அப்படி ஆக்குனது இப்போ நீங்கள் எல்லோரும் அழுக்கான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக மாறிட்டீங்க தான் வந்து உங்களை தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகிற அதன் மூலமாக மிக உயர்ந்த பதவியை அடையிறீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுற பாருங்க பாபாவுடைய கட்டளைகள் தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்தது மிக மிக உயர்ந்தவர்களாக நீங்கள் மாறுறீங்க வேறு யாருக்குமே ஸ்ரீ ஸ்ரீயோடைய அர்த்தம் தெரியாது ஸ்ரீனா உயர்ந்தவர் ஸ்ரீ ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் சிவபெருமான் மட்டுமே தேவதைகளை ஸ்ரீன்னு சொல்லலாம் ஸோ பாபா கொடுக்குற வழி தான் ஸ்ரீ மத் உயர்ந்த வழி இன்றைக்கி மனிதர்கள் ஆளாளுக்கு ஸ்ரீ 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 ரவிசங்கர் ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வச்சுக்கிறாங்க பேருக்கு முன்னாடி அதோடைய அர்த்தமே தெரியாமல் அவங்க ஜபமாலையை உருட்டுறாங்க இது வந்து நூற்றி எட்டு மணிகளின் மாலை அவங்க வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலையெல்லாம் எல்லாம் உருட்டுறாங்க அப்போ கண்டிப்பாக அந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டில் நூற்றி எட்டும் வந்துடும் முதல் எட்டும் வந்துடும் அந்த அஷ்டரத்தினத்தில் நான்கு ஜோடிகள் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு பாபா இருக்கிறார் ஸோ அப்போ நவரத்தினம் ஆயிடுது இல்லை அஷ்டரத்தினம் ஒன்பதாவது ரத்தினமாக பாபாவை நடுவில் வைப்பாங்க நவரத்தினம் மோதிரம்லாம் அணிவாங்க ஸோ அவர்களை வந்து ரத்தினம்னு சொல்லப்படுறது காரணம் அவங்கள ரத்தினமாக மாற்றுறது பாபா உங்களை தெய்வீக உடையவர்களாக பாபா நம் நம்மளை மாற்றுறார் ரங்கூனுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குதான் தான் அதில் குளிச்சிட்டாலே நீங்கள் தேவதையாயிடுவீங்க உங்களுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இந்த ஞான நதியில் குளிக்கிறதன் மூலமாகத்தான் நம்ம தேவதையாகிறமே தவிர ஸ்தூல தண்ணீரின் நதியின் குளிக்கிறதுனால யாரும் தேவதையாக மாட்டாங்க அதையெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரங்கள் தண்ணியில் குளித்து யாராவது தேவதையாகிடுவாங்களா என்ன அது பக்தி மார்க்கம் இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை உருவாக்கிட்டாங்க எதுவுமே புரியாமல் ஸோ குரு சிக்கர் தில்வாலா கோயில் இது எல்லாமே உங்களுடைய நினைவார்த்தம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஸோ பாபா ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறார் பரந்தாமத்தில் அதனால் குரு சிக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மலையில் கட்டி இருப்பாங்க அங்கே மதுபனை சுற்றி நிறைய மலையில் வந்து குட்டி குட்டி கோயில் இருக்கும் பரந்தாமம் அதுதான் இருக்கிறதுல உயரமான இடம் அங்கே தான் பாபாவும் வசிக்கிறார் ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கிறீங்க சுக்ஷமாவாதனம் வந்து வெறும் காட்சி காட்டுறதுக்கு தானே தவிர அது ஒரு உலகம் கிடையாதுன்ற ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு தான் மெயினாக வந்து அவிக்த முறையில் நம்ம தனியாக ஒரு சேனலில் போடுறோம் அவிக் வரலட்சுமி சிஸ்டரோடு சேர்ந்து ஸோ அது அவசியம் பாருங்கள் அதில் நிறைய ரகசியம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஃபுல் எல்லா வியுக்த முறையிலையும் ரொம்ப டீட்டெயிலான விளக்கத்தோடு போடுறோம் அதுக்கான லிங்கை கூட இதில் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வைக்கிறோம் சேராதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன்னா இப்போ இந்த முரளியை அப்போ தான் புரியும் ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களாம் சூக்மாதனம் வெறும் காட்சி காட்டுறதுக்காக தான் அது உலகம் கிடையாதுன்றார் காட்சி வந்து கர்ப்பத்தில் இன்னும் பாபா சொல்கிறார் அப்போ நமக்கு என்ன தோணும் சுக்ஷ்ம உலகம்னு ஒன்று கிடையவே கிடையாது பிள்ளை இருக்குது கர்ப்பத்தை தான் அப்படி சொல்கிறாரு பிள்ளை இருக்குது அப்படின்னு தோணும் ஏன்னா பாபா அப்படி தான் சொல்கிறார் அப்படி ஒரு உலகம் கிடையாதுன்ற ஆனால் அவியக்த முரளியில் அதாவது பாபா சரீரம் மிட்ட உடனே பாபா சொல்கிறார் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமே அவியக்தனு இல்லைன்னு சொன்னாங்களே அப்போ பிரம்மா எங்கே போனாருன்னு தோணும் அப்போ பாபா சொல்கிறார் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது குழந்தை அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த ஐஸ்கிரீம் சுவை பிடிச்சி மீண்டும் 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 ஐஸ்கிரீம் கூட ஐஸ்கிரீம் கூட அப்போ என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா ஒழிச்சு வச்சுருவாங்க ஐஸ்கிரீமே இல்லை போண்ணுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்க சுக்ஷ்மாதனத்தில் போய் காட்சி காட்டுறதுக்கு அடிக்டாக இருந்தாங்க அப்போ ஆவுனா ட்ரான்ஸுக்கு போனாங்க அதுக்கு பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் எந்த நன்மையும் கிடையாதுன்றார் உங்களுக்கு நேரம் வேஸ்ட்டு நேர விரயம்ன்றார் அப்போ ஞானமும் வராது யோகமும் வராது செமிப்பும் ஆகாது அது ஒரு மாயான்றார் ஸோ அதனால் பாபா சுக்ஷ்மாதனன்னு ஒரு உலகமே கிடையாதுன்னு சொன்னார் ஆனால் அந்த அவியக்த முறையில் சொல்லியிருக்கார் இருக்குது சுக்ஷ்மாதனம் அங்கே தான் பிரம்மா பாபா பாப்தாதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா குழந்தைங்க தப்பான வழியில் போகும்போது ஒரு சில விஷயங்கள் ரைட்டாக இருந்தாலும் அதை மறைக்கிறார் பாபா அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ அந்த அவியக்த முறையை படிக்காமல் இதை நீங்கள் படித்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க சுக்ஷ்மாதனன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நினச்சிருவீங்க அதுக்கு தான் அவியுக்த முரளி படிக்கணும் இப்போ படிக்காமல் எப்போ படிக்க போகிறோம் பாபா நமக்கு எழுதுன லவ் லெட்டர் தான் அது படிச்சிடணும் இல்லையா ஸோ தமிழ்லேயும் போடுறோம் இங்கிலீஷ்லேயும் போடுறோம் இங்கிலீஷ் சேனல் தனி சேனலில் போடுறோம் அப்புறம் அவியுக்த முரளி தமிழ் சேனலுக்கும் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி போடுறோம் ஸோ அதோடைய லிங்க்கு கொடுக்குறோம் அவசியம் பயன்பெறுங்கள் ஏன்னா அதை படிக்கிறது மூலமாக நிறைய விஷயங்கள் புரியும் சுய சரி இந்த முரளி புரிஞ்சிக்கிறதுக்கும் சரி இப்போ நிறைய பேர் சங்கர் பார்ட்டி ஓம் அப்படி இப்படின்னு நிறைய பார்ட்டி பின்னாடி போய் ஏமாறுறாங்க இல்லையா அது எவ்வளோ பொய்யான விஷயன்றதும் அபுக்த முரளி மூலமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சூக்மவதனத்திலேயோ அல்லது ஆத்மாக்கள் வசிக்கிற அந்த பரந்தாமத்திலேயோ உலக வரலாறு திரும்ப நடக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற ஸோ அப்போ உலக வரலாறு திரும்ப நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதுடைய அர்த்தமே இந்த ஐந்தாறு வருட காலச்சக்கரம் ஸ்தூல உலகத்தில் நடக்கிறதான் பாபா சொல்கிறார் அதான் சொல்கிறார் ஒரு உலகம்தான் இருக்குது அங்கே தான் உலக வரலாறு திரும்ப நடக்குதுன்னு சொல்லப்படுது மனிதர்கள் உலகத்தில் அமைதி வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆத்மாவுடைய உண்மையான தர்மமே அமைதி தான்னு அவங்களுக்கு தெரியலை காட்டில் போய் உட்காந்துக்கிட்டால் இமயமலையில் போய் உட்காந்துக்கிட்டால் அமைதி கிடச்சிடுமா என்ன குழந்தைகளுக்குத்தான் அமைதியும் கிடைக்குது ஆனந்தமும் கிடைக்குது சொர்க்கத்தில் மற்றவர்களுக்கு வெறும் அமைதி மட்டும் சாந்தி தாமத்தில் கிடைக்குது ஏன்னா எல்லோரும் அங்கே போயிடுறாங்க யாரெல்லாம் இங்கே வராங்களோ அவங்க எல்லாரும் முதல்ல சாந்திதாமம் தாமம் போயிட்டு பிறகு சுகதாமத்துக்கு வந்து சுகத்தை அனுபவிப்பாங்க சிலர் எங்களால் இப்போ இந்த ஞானத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க பின்னாடி வருவாங்க உலகம் அழிகிறதை பார்த்துட்டு ஐயோ இவங்க சொன்னது உண்மைன்ட்டு எல்லாரும் பிரம்மகுமாரிகள் பக்கம் வர்றதை பார்த்து வருவாங்க ஏன்னா கூட்டத்தோ கூட்டம் எங்கே போகுதோ அங்கே தானே அவங்க போவாங்க கடைசியில் எல்லா கூட்டமும் இங்கே வரும் ஆனால் இப்போ டூலேட் போர்டு அவங்க இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவங்கலாம் என்ன ஆவாங்க அப்படின்னா முக்தி தாமத்திலே இருப்பாங்க ஸோ கடைசியாக ஒரு திரைத்தாயுகத்துடைய இறுதியில் கடைசி ஒரு பிறவி அந்த மாதிரி வந் வருவாங்க அவ்வளோதான் அது வரைக்கும் சாந்தி தாமத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க பாபா சொல்கிறாரு அவங்க வந்து சாந்தி தாமத்திலே ரொம்ப நேரம் இருக்கிறதும் நல்லது ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ஓரிரு பிறவி மட்டும் அவங்க வருவாங்க ஏதோ ஒரு பதவி அடைவாங்க சொர்க்கத்தில் அப்படி அவங்க இருக்கிறது யாருக்கு நல்லது நமக்கு நல்லதுன்றார் ஏன்னா ஞானம் எடுத்துட்டாலே போதும் அவங்க குணம் மாறினோ என்ன மாறாட்டினா என்னன்ட்டு சொர்க்கத்தில் விட்டால் சொர்க்கத்தைக்கெடுத்துடுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் இந்த சொர்க்கமே சக்தி இழக்கும்பொழுது அவங்க வராங்க அவ்வளோதான் ஆனால் அதில் என்ன மதிப்பு இருக்குதுன்னு பாபா கேட்குறேன் பாபா ஈசல் கூட்டத்தோட சொல்லுவார் இல்லையா மழை பெஞ்சி உடனே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல படபட படப்படணும் ஈசல் பூச்சி வரும் எப்படி தான் ஒரு இன்னும் கல்லை எல்லாம் சேர்த்து கிடக்கும் அந்த ஒரு நைட்டு தான் அதோடைய வாழ்க்கை சில மணி நேரங்கள் தான் அதோடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஓரிரு பிறவி எடுக்கிறவங்களுடைய சுகம்ன்றது என்ன சுகத்தை அவங்க அனுபவிச்சுறாங்க இப்போ பார்க்குறோம் உலகத்தில் என்ன சுகம் இருக்குது ஸோ எதுக்கும் பயன் இல்லாதவர்கள் அவங்க அவங்களுக்கு இந்த நாடகத்தில் பாகமே இல்லாதது மாதிரின்று உங்களுடைய பாகம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது நீங்கள் அனுபவித்த மாதிரி சந்தோஷத்தை யாருமே அனுபவிக்க முடியாதுன்றார் அதனால் தான் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முந்தைய கல்பத்தில் நீங்கள் பண்ணி உயர்ந்த பதவியை அடைஞ்சிங்க அதனால் நம்பிக்கை இழக்காமல் முயற்சி செய்யுங்கள் கடந்த காலத்தில் எதுக்கு நினைக்க சொல்கிறார் நான் ஜெயிச்சு இருந்தேனே நாராயண ஆகி இருந்தனே அது உங்களை முயற்சி பண்ண வைக்கும் நான் இப்படி விகாரத்தில் விழுந்து கடந்திருக்க மாட்டேனே அப்படின்னு எழுந்திரிக்க வைக்கும் முயற்சி செய்யாமல் பரிசு கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும் பாபா சொடர் இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது எப்போ நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்கன்றதும் நாடகத்தில் பதிவாயிருக்குதுன்றார் இல்லை அலட்சியமாகவே இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு ஒரு டைம் முரளி வந்து அப்படியே சுருன்னு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி ஆகிடும் அப்படியே வைராக்கியம் வந்துடும் கடைசி நேரத்தில் எல்லா பாபா கொஞ்சம் வெறித்தனமாக நினைப்பாங்கன்றார் அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த நேரம் வர வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போத்துலேருந்தே நீங்கள் நினைத்தால் தானே நே அதிக சேமிப்பு பண்ண முடியும் பாபா சொல்றார் முயற்சியே பண்ணாமல் அப்படியே சொர்க்கத்துக்கு வர முடியுமா என்ன அல்லது தான் கிடைக்குமா என்ன கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது ஒரு இருமல் வந்தால் கூட அதுக்கு மருந்து எடுக்கிற முயற்சியாவது நீங்கள் பண்ணணும்ல ஒரு சுக்கு போட்டு குடிக்கிற முயற்சி சுடு தண்ணி வச்சு குடிக்கிற முயற்சி பண்ணணும் இல்லை ஆனால் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாமே ட்ராமா பார்த்துக்குவோம் முயற்சி பண்ணுறத கூட அப்படி விடுறாங்க இல்லை சுற்றி நடக்கிறது ட்ராமா அமைதியாக இருன்ற முயற்சி பண்ணுறதுக்கு ட்ராமான்ற நாடகத்தை கொடுத்தா முயற்சியையும் ட்ராமா பேரில் விட்டுடுறாங்க நாடகத்தில் என்ன பதிவாக இருக்கட்டும் அது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி தப்பாக ஞானத்தை உங்கள் புத்தியில் பதிய வைக்காதீங்க ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே மாதிரியாமு தெருவிங்க இதுவும் மாயை உங்களுக்கு ஏற்படுத்துகிற தடைன்னு புரிஞ்சுக்கோங்க ஞானத்தையே தப்பாக புரிஞ்சுக்க வச்சுக்குது அப்போ என்ன பண்ணிடுறாங்க சில குழந்தைங்க படிப்பையே படிக்கிறதே விட்டுடுறாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா மாயை கிட்ட தோத்திட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இது மிகப்பெரிய யுத்தம் இல்லையா ஸோ என்ன மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறார் இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்குற இனிமையான அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் உங்களுடைய உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மீறாமல் ஃபாலோ பண்ணணும் பாபாவுக்கு முழு உதவியாளர் ஆகணும் தூய்மையாக இருக்கிறதே பாபாவுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி மற்றவர்களையும் தூய்மையாக்குற சேவை செய்கிறது இன்னும் உதவி எப்படி தேவதைகள் விகாரம்னா என்னென்னே தெரியாத பரிசுத்தமானவர்களாக இருந்தார்களோ அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து கொண்டே சம்பூர்ண நிர்விகாரியாக தூய்மையானவர்களாக மாறுங்கள் தூய்மையான இல்லறத்தை உருவாக்குங்க இப்போ தான் அங்கே தொடருது ஸோ நாடகத்தின் பாகத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க ஏற்கனவே பதிவாக இருக்குது நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும் டிராமாவில் இருந்தால் பதி முயற்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ எது நான் இருந்தாலும் ட்ராமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிட்டே விட்டுறாதீங்க முயற்சி பண்ணுறதையும் அதனால் இந்த படிப்புக்கு முழு கவனம் கொடுங்க முயற்சி செய்து உங்களுக்கு மிக உயர்ந்த பரிசை நீங்களே உருவாக்கிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிற வரதானம் தாமரை மலரின் உதாரணத்தை அல்லது அந்த சிம்பலை எப்பவுமே புத்தியில் ஞாபகம் வைத்து விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பதற்கு நான் உதாரணமாக இருக்கிறேன் இந்த உலகத்திற்கு அப்படின்னு இருங்கன்ற அப்படி இருக்க முடியுமா என்னை பாருங்கள் நான் அப்படி இருக்கிறேன் ஏசு சொன்னார்ல பிதாவை பற்றி காட்டு பிதாவை காட்டு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார் அவர் அவர் எப்படி இருப்பார்னா என் குணம் மாதிரி இருக்கும்னு சொல்கிறார் அந்த மாதிரி நீங்கள் ஆகி காட்டுங்கன்றார் குடும்பத்தில் தூய்மையான இல்லற மார்க்கத்தில் வாழ்பவர்களுடைய தான் இந்த தாமரை மலர் எல்லா தேவதைகள் கையிலும் தாமரை இருக்கும் அல்லது தாமரை மலர் மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி தாமரையாக மாறுங்கள் அந்த ப அதை வந்து நடைமுறைப்படுத்துங்கள் கலியுகத்தில் இருந்தாலும் புத்தி விலகி இருக்குது அந்த ஒரு சிவபரமாத்மாவோடு இருக்குது சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றதுல தான் இருக்குது கவனம் இல்லை என்னோடய ஸ்டாப்பிங் வரும்போது நான் இறங்கிடுவேன் இல்லையா பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சரை பற்றி எனக்கு என்ன கவலை அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துக்க வேண்டியது தான் ஏதோ ஒரு கர்ம கணக்கு இந்த குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் தான் நான் பொறுப்பு இல்லையா அந்த பேசஞ்சருக்கு ஏதோ ஒரு டீ வாங்கி கொடுக்குன்னா போய் வாங்கி கொடுப்பீங்க இருக்கிற வரைக்கும் அதுக்காக உங்கள் ஸ்டாப்பிங்கை விட்டுவிட்டு அவர் கூட இருப்பீங்களா அதே மாதிரி இது அது அதுதான் விடுபட்ட இது இந்த பயிற்சி பண்ணலை அப்படின்னா உங்களால் தாமரை மலர் ஆக முடியாது அதனால் எப்பவுமே இந்த தாமரை சிம்பலை உங்கள் புத்தியில் வச்சு உங்களை உலகத்தின் முன் உதாரணம்னு புரிஞ்சுக்கிட்ட நடங்க அதுக்கு தான் பாபா சொல்வார் எப்போவுமே உலகம்ன்ற நாடக மேடையில் ஹீரோ பார்ட்டு நான் நடிக்கிறேன் உலகமே என்னை பார்த்துட்டு இருக்குது அப்போ எப்படி நடிக்கணுன்றதை நான் கற்றுக் கொடுக்குறேன் சிவபாபா கற்றுக் கொடுத்தாரா பிரம்மபாபா கற்றுக் கொடுத்தாரா அதே மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் சேவை செய்யும் பொழுதும் ரொம்ப அன்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப விலகியாராகவும் இருக்கணும் ஒரே நேரத்தில் ரெண்டும் இருக்கணும் அது எப்படி இருக்கிறதுன்றதை நான் கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா சிரித்து பேசுவீங்க ஆனால் ஒரு செகண்டு கூட அது இருக்காது மைண்டில் ரெக்கார்டாகாதையே ஏன்னா அங்கே பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது அவர் அன்பானவர் நானும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் தான் எதிர இருக்கிற நபருக்காக நான் சிரிக்கலை பாபாவுடைய நினைவில் என் குணமே அப்படி மாறிடுச்சு அவ்வளோதான் அதான் பாபா சொல்கிறார் அப்படியே அன்பானவராகிடாதீங்க முதல்ல ஆகி பிறகு அன்பானவராக மாறுங்க ஏன்னா அன்பு என்ன ஆகிடும் பற்றா மாறிடும் சில சமயம் அதனால் எந்த சேவையாக இருந்தாலும் முதல்ல விலகி அன்பானவராருங்க இல்லை பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படியே கட்டி தழுவி சாப்பாடு போடுவீங்களா நீங்கள் மேலே இருந்துட்டு அவன் கீழே இருப்பான் அவனுக்கு சாப்பாடு போடுவீங்க இல்லையா அப்போ விலகி இருக்கிறீங்க அன்பை சாப்பாடு போடுறீங்க அதே மாதிரி தான் ஞானத்தை கொடுக்கறது சேவை செய்கிறது எல்லாமே முதல்ல விலகி இருக்கணுன்றது முதல்ல இருக்கணும் அப்புறம் அன்பாக இருக்கணும் செம வரதானம் ஸ்லோக ஸ்லோகனில் பாபா சொல்கிறார் எங்கள் பாபாவோடைய அன்புன்ற குடை நிழலில் இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே மாயாவால் வரவே முடியாதுன்ற பாபாவின் நினைவுன்ற குடை நிழல் இல்லையா நினைவு இருக்கும்போது அங்கே அன்பும் வரும் ஸோ நினைவு நினைக்க நினைக்க தான் பாபா மேலே அந்த அன்பே வரும் அப்படி அஞ்சு நிமிஷம் அன்பிலே மூழ்கி நினைத்தாலே நீங்கள் நாராயணன் ஆயிடுவீங்கன்ற அப்போ அன்பு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் நினைக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்போ நினைவுலேயே இருக்க இருக்க தான் அந்த அன்பே வரும் அப்படி அன்பில் மூழ்கியவர்கள் கிட்ட மாயா வரவே வராதுண்டு வரவே முடியாது தைரியம் வைக்காதுன்ற என்ன பவர்ஃபுல்லான முரளி லவ் யூ பாப்தாதா தேங்க்யூ பாப்தாதா குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க